அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடர்ல 50வது எபிசோடு தான் இது. கடந்த எபிசோட்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சவுரு குகையில இருந்தப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் தர்றேன், அந்த வீடியோவை பாருங்க. இந்த எபிசோட்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்து கிளம்பி போகும் பொழுது பாதைகள்ல வழியில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சவுரு குகையில இருந்தப்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்ன அப்படின்னா, எதிரிகள் நாலா பக்கமும் வள வீசி தேடி கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்த அந்த சவுர் குகையினுடைய வாசலுக்கு வந்துடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எதிரிகள் இவ்வளவு தூரம் நெருக்கமா வந்துட்டாங்க, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க கீழே குனிஞ்சு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கும் போது அல்லது ஒரு விஷயத்தில் நம்பி இறங்கும் பொழுது எவ்வளவு தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு வார்த்தையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பதிலா சொன்னாங்க. லா தஹசன் இன்னல்லாஹ மானா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே கவலைப்படாதீங்க, நாம தனியா இல்ல, நம்மளோட அல்லாஹ் இருக்கான். அல்லாஹ் நமக்கு தேவையான பாதுகாப்பு கொடுப்பான், தேவையான உதவிகளை கொடுப்பான் அப்படிங்கிற ஆறுதல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா சூரா தௌபால 40வது ஆயத்துல இறக்கி வச்சிருக்கான். இல்லா தன் சுரூஹு ஃபக்கத் நஸரஹு அல்லாஹு இஸ் அஹ்ரஜஹு அல்லதீன கஃபரு ஸானிய இஸ்னைனி இஸ்ஹுமா ஃபில் ஹார் இது எகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா அப்படிங்கிற ஆயத்துகள்ல அல்லாஹு தஆலா இறக்கி வச்சிருக்கான் இந்த சம்பவத்தை பத்தி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஆறுதலான செய்தி கேட்டு கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. அதே மாதிரியே எதிரிகள் வந்து அந்த குகைக்குள்ளார வராத அளவுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, குகையினுடைய வாசல்ல அல்லாஹு தஆலா சிலந்தி வலை கூடு கட்டுற மாதிரி ஆக்கி வச்சுட்டான். சிலந்தி வலை எப்போ கூடு கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தான் சிலந்தி வலை கூடு கட்டும். ஸோ சிலந்தி வலை கூடு கட்டிக்கிறதுக்கிறத பார்த்துட்டு இங்கே ஆள் நடமாட்டமே இல்லை போல தெரியுது அப்படின்னு சொல்லி எதிரிகள் திரும்பி போயிடுறாங்க. எதிரிகள் சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு அவங்க களைப்பாகி ஊருக்கெல்லாம் திரும்பி போ மக்காவுக்கு திரும்பி போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை இரவு எல்லாரும் சேர்ந்து, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை ஆமிர் இப்னு ஃபுஹைரா அதுபோக இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போக வழிகாட்டுறதுக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு உரைக்கத் லைசி இவங்க நாலு பேரும் சேர்ந்து திங்கட்கிழமை இரவு ஹிஜ்ரத் பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு இரவும் அந்த குகையில தங்கியிருந்தாங்க. திங்கட்கிழமை காலையில அப்துல்லாஹ் இப்னு உரைக்கத் லைசி வந்து சேர்றாரு, அன்னைக்கு இரவு ஹிஜ்ரத் பயணத்துக்கு கிளம்புறாங்க. வழிகளில் ஏராளமான சம்பவங்கள் நடக்குது, அதை ஒன்னொன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தொடர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து இரவு முழுக்க பயணமாகி மறுநாள் காலையிலையும் அப்படியே பயணமாகி போயிட்டே இருக்கும் பொழுது உச்சி வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால வெயிலுக்கு கொஞ்சம் ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அந்த பாறைக்கு கீழே ஒரு மலைக்கு கீழே நிழல் இருந்துச்சு. அந்த நிழல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக வேண்டி விரிப்புகளை விரிச்சு இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி விரிப்புகளை விரிச்சு, யார் ரசூலுல்லாஹ் நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கங்க, கொஞ்ச நேரம் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஓய்வு எடுக்கிறாங்க. இந்த செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்க, நான் அப்படி ஓய்வு எடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு எடுக்கும் பொழுது நான் கண்காணிச்சுக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஓய்வு எடுத்தாங்க, நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியா வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டு ஒருத்தர் போய்கிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன், இது நீங்க யாரு, யாருடைய அடிமை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் மக்காவில் உள்ளவங்களோ மதினாவில் உள்ள யாரோட பேரை சொல்லி நான் இன்னாருடைய அடிமை அப்படின்னு சொல்லி சொன்னார்.
சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் பால் கறந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பால் கிடைக்குமான்னு கேட்கும்போது தாராளமாக கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, பால் மடியெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் பால் மடியெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த அந்த பாத்திரத்தில் பால் கறக்கிறாங்க. பால் கறந்து முடித்த உடனே குடிக்கிறதுக்காக வேண்டி வச்சிருந்த தண்ணீரை, அந்த பால் சூடு அடங்கிறதுக்காக வேண்டி பாலில் தண்ணியை கலக்கிறாங்க. கறந்து முடித்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்கலான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்கலான்னு நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க எழுப்ப வேணாம், அவங்க கண் முழிச்சதுக்கு பிறகு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க கண் முழிக்கிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முழிச்சதுமே ரசூலுல்லாஹுக்காக வேண்டி பால் குடிக்க கொடுத்தேன். அதை வாங்கி குடிச்சிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ரொம்ப நேரம் ஆச்சு போல தெரியுது, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் யார் ரசூலுல்லாஹ், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பொழுது மக்கால இருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தாண்டி வந்ததுக்கு பிறகு உம்மு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொந்தமான ரெண்டு கூடாரங்களை நாங்கள் பார்த்தோம். உம்மு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வளமை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வீட்டு வாசல்ல உட்காந்துக்குவாங்க. அந்த வழியா போறவங்க வர்றவங்களுக்கு யாருக்காவது சாப்பாடு தேவைப்படுது, தண்ணி தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாங்க. உம்மு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கூடாரங்களை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாகனத்தை நிப்பாட்ட சொல்றாங்க. நிப்பாட்டிட்டு உம்மு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கூடாரத்துக்கு ஓரமா ஒரு ஆடு நின்றுகிட்டு இருக்கு. அப்படி ஆடு நின்றுகிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆட்டை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏமா இந்த ஆடு யாருது அப்படின்னு சொல்லி. என்னுடைய ஆடு தான், மேய்ச்சலுக்கு சில ஆடுகளை வந்து என்னுடைய வீட்டுக்காரர் மேய்க்க கூட்டிட்டு போயிருக்காரு. இது வந்து மேய்ச்சலுக்கு கூட வந்து லாயக்கு இல்லாத ஆடு, அதனால மெலிஞ்சு போன ஆடு, அதனால இங்க விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்ப உம்மு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வருஷம் ரொம்பவே வந்து கடுமையான வறட்சியா இருக்கு, அதனால பால் மடுலாம் வந்து வந்து ஒன்றும் வந்து சுரக்கிற அளவுக்கு, பால் சுரக்கிற அளவுக்கு போதுமான அளவு வந்து பால் மடு கிடையாது. என்கிட்டையும் எந்த சாப்பாடும் இல்லை, என்கிட்ட சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுக்கு தர வந்து நான் மறுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உம்மு மஹபத் ரலியல்லாஹுன்னு. சரி, அந்த ஆட்டில் நான் பால் கறந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக பால் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கறந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை பக்கத்தில் கூட்டிட்டு வர சொல்லி ரசூலுல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான கையால் பிஸ்மில்லா சொல்லி அந்த ஆட்டில் இருந்து மெலிஞ்சு போன பால் மடு வத்தி போன அந்த ஆட்டில் இருந்து பாலை கறக்கிறாங்க. பால் கறக்க கறக்க பால் சுரந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கைப்பட்ட உடனே பால் வர ஆரம்பிக்குது. ஒரு பாத்திரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கறந்து கறந்து அந்த பாலை வந்து உம்மு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொடுக்குறாங்க குடிக்க. உம்மு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹா வயிறார குடிச்சதுக்கு பிறகு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து ஆமீர் இப்னு ஃபுஹைரா, அப்துல்லாஹி இப்னு உரைக்கத் அல்லைஸி இவங்கெல்லாம் குடிச்சதுக்கு பிறகு கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் ஆகிறாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கணவர் வர்றார், அபூ மஹபத் வர்றார். வந்து பார்க்கும் பொழுது இன்னும் இந்த ஆட்டில் வந்து மடி வந்து கனத்து இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பால் இருக்குதே, பால் எங்கிருந்து வந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர். இல்லை, இந்த மாதிரிலாம் வந்தாங்க, ஒரு 4 பேர் வந்தாங்க, இந்த பக்கமாக போகிறவங்க வந்தாங்க, இப்படிலாம் நடந்துச்சு, அவர் பிஸ்மில்லா சொல்லி வந்து பால் கறந்தார். அப்போ அபூ மஹபத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மக்காலை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர் தான் இவருன்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி இருந்தார் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உம்மு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்களோ அதை அப்படியே கண்ணில் அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி வர்ணிக்கிறாங்க. இந்த வர்ணனை ஹதீஸ் வரலாற்றில், ஹதீஸ் கிளையில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேரடி தோற்றம் எப்படி இருக்குமோ அப்படியே அச்சு அசலா உம்மு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹா வந்து வர்ணனை செய்கிறாங்க. இதுல வரலாறுல வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இந்த வர்ணனையும் வந்து பார்க்கப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தன்னுடைய மனைவி வாயால கேட்டதுக்கு பிறகு கண்டிப்பா முடிவுக்கு வர்றாரு. என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, இது நிச்சயமா வந்து அல்லாஹனுடைய தூதர் தான், மக்கால தேடப்படக்கூடிய நபராக இருக்கக்கூடிய அந்த நபர் தான், இவர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இவரோட தோழமை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி உம்மு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவருடைய கணவரான் அபூ மஹபத் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக்கிட்டு இருக்காங்க.
இப்படி இங்க நடக்கும் பொழுதே மக்கால வந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. ஒரு நாலஞ்சு வரிகள் வந்து அந்த பேசுறாங்க, யாரோ பேசுற மாதிரி கேட்குது, ஊரே கேட்குது அந்த சப்தத்தை. ஆனா எங்கிருந்து யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஜின் பேசினதாக வந்து வரலாறுல பதிவு செய்யப்படுது. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, குசை வம்சமே, நீங்க வந்து உங்களுடைய வந்து வாய்ப்பை இழந்துகிட்டீங்க. இதோ இந்த பாருங்க, காபுடைய குடும்பத்தினருக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டும். இன்ன மனிதர் வந்து இவ்வளவு தூரம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அப்படிங்கிறத, இறைத்தூதர் யார் அப்படிங்கிறத, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த குடும்பத்தை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத அந்த ஆடை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆட்டிலிருந்து கறந்த பாலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சப்தம் ஒன்று கேட்குது. என் ஊர் மக்கள்லாம் தேடி தேடி போறாங்க சப்தம் வந்த திசையை நோக்கி. ஆனா அந்த சப்தம் எங்கிருந்து வந்துச்சு, யார் பேசினா அப்படிங்கிறது தெரியல. இந்த சப்தத்தின் மூலயமாக அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா, மக்கால இருக்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகளார், அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஒரு மலை மதீனாவை நோக்கி பயணம் ஆகிட்டு இருக்காங்க போல அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு வந்து கடித போக்குவரத்தும் கிடையாது. இவங்க வந்து ஊரை விட்டு ஹிஜ்ரத்துக்காக வேண்டி கிளம்பி போறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சௌர் குகையில இருந்து இந்த நாலு பேரையும் வழி அனுப்பிச்சு வச்சதோட சரி, அதுக்கப்புறம் கிளம்பி போனாங்களா, வழியில என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரிய வரல. அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவ ஒருவேளை கிளம்பி போனாங்களா, எவ்வளவு தூரம் போயிருக்காங்க, மதீனாவை நோக்கி போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு சந்தர்ப்பத்துல இந்த சப்தம் கேட்ட உடனே அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா முடிவுக்கு வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குழு மதீனாவை நோக்கி பயணமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா இந்த காபு குடும்பத்தைச் சேர்ந்த இந்த மும்மு மஹபத் அபு மஹபத் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களுடைய கூடாரம் அப்படிங்கிறது மக்காலேருந்து மதீனாவுக்கு போற வேறு மாற்றுப்பாதையில தான் இவங்களுடைய கூடாரம் இருக்குது. அப்ப இந்த குடும்பத்தை பத்தி ஒரு சத்தம் இப்படி வரும் பொழுது அப்ப அஸ்மா பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கடுத்து ஏராளமான சம்பவங்கள் நடக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த எபிசோடுகளை நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.